நெற்பயிரை தாக்குற நோயில் இலையுறை அழுகல் நோயும் ஒன்று இந்த நோய் கதிர் வெளிவர சமயத்தில் தான் தாக்கும் அது குருத்து பகுதியான நெற்ப கதிர் வர சமயத்தில் இருக்கிற குருத்து பகுதியில் கரு சிவப்பு நிறத்தில் புள்ளிகளை தோற்றுவிக்குது அதனால் கதிர்கள் வெளியில் வராது அப்படியே வெளியில் வர கதிர்கள் கூட பதறாயிடும் தரம் இல்லாமல் இருக்கும் அதனால் நம்மளுக்கு மகசூல் கூட குறையும் இந்த நோய் எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுதுன்னா விதை மூலமாகவும் காற்று மூலமாகவும் பரவுது இந்த நோய்கள் விதைகள்லேயும் காற்றுலேயும் எப்பயுமே இருக்கும் அதனால இந்த நோய் ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு ஈஸியாக பரவுறதுக்கு அதுக்கு காரணமாக அமையுது இது பூஞ்சான வித்துக்கள் மூலமாக கூட பரவுது தாக்கப்பட்ட பயிர்கள் மூலமாகவும் பரவுது இந்த இலை உரை அழுகல் நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா சூடோமோனாஸ் புளோரோசன்ஸை பயன்படுத்தி கதிர் அழுகளில் தீவிரத்தை குறைச்சி நம்ம இருபதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் அதை பாதிப்பை குறைக்கலாம் இந்த சூடமோனாஸ் புளோரோசன்ஸு பயிர் வளர்ச்சியை தூண்டி நம்மளுக்கு தானிய மகசூலை அதிகரித்து தருது நெற்பயிரை தாக்குற நோயில் ஊதுபத்தி நோயும் ஒன்று நெற்பயிரை வந்து இலை உரையிலேருந்து வர கதிர் பார்க்குறதுக்கு அழுக்கு கலரில் அப்படியே ரொம்ப கடினமாக உருண்டையாக இருக்கும் ஏதால பார்க்கறதுக்கு ஊதுபத்தி போலையாக இருக்கும் அதனால் அந்த நோய்க்கு பேர் ஊதுபத்தி நோய் நெற்கதிர்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்த நோய் தாக்குனுச்சின்னா நெற்கதிர்கள்லாம் வெளியில் வராது ஏன்னா இது குருத்து பகுதியை தாக்கி நெற்கதிர்கள்லாம் வெளியில் வராமல் அது பாதிப்பை ஏற்படுத்துது இந்த நோய் எப்படியெல்லாம் பரவுதுன்னா விதைகள் மூலமாக முக்கியமாக விதைகள் மூலமாக இந்த நோய் பரவுது விதைகள் மேலே இதோட நோய்காரணிகள்லாம் ஒட்டிக்கிட்டு ஈஸியாக இன்னொரு இடத்துக்கு பரவுது இந்த நோய் இந்த உதுபத்தி நோய் எப்படி கட்டுப்படுத்தலாம்னா விதைக்கிறதுக்கு முன்னாடி விதைகளை விதைநீர்த்தி செய்து தான் விதைக்கணும் அவன் விதைகளை சூரிய ஒளியில அப்படி காய வச்சுருந்தோம்னா நோய்கானிகள்லாம் இறந்துரும் அதுக்கப்புறம் அந்த விதைகளை விதைக்கணும் நோயற்ற வயலில் இருந்தால் விதைகளை தேர்ந்தெடுக்கணும் நோய் உள்ள இந்த நோய் தாக்கின விதைகளை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா திருப்பி இந்த நோய் வரதான் செய்யும் நெல் வயலில் நோய் தாக்கிய நெற்பயிர்களெல்லாம் சேகரித்து அழிச்சிடணும் தண்டல்கள் நோய் இந்த நோய் நெற்பயிரோட வளர்ச்சி பருவத்தில் தான் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துது இது தூர்கள்லேயும் தண்டு பகுதியும் தான் தாக்குது இந்த நோய் அதிகமாக முற்றும் போது இதோட தூர்கள்லாம் நிறம் மாறி நெற்பயிரோட தூர்கள்லாம் நிறம் மாறி அழுகி போயிடும் இந்த நோய் தண்ணீர் மட்டத்திற்கு அருகில் உள்ள இளையுறில் தான் ஃபஸ்ட்டு பாதிப்பை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் இந்த நோய் தீவிரமாகும் போது தண்ணீர் மற்றும் மட்டத்திற்கு மேலேயும் கீழேயும் பரவி அதிக தாக்குதலை ஏற்படுத்துது இந்த நோயால் பாதிக்கப்பட்ட செடியோட தண்டு பகுதியை வெட்டி பார்க்கும்போது அது சாம்பல் நிற பூஞ்சான் வளர்ச்சியெல்லாம் இருக்கும் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட செடியெல்லாம் எடை குறைஞ்ச கதிர் கதிர்களை தான் நெற்கதிர்களை தான் கொண்டிருக்கும் நாற்றுகள்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா நிலைகள்லாம் கருகி போய்டும் இந்த நோய் தாக்கப்பட்ட செடியோட தண்டு பகுதியை பார்க்கும்போது நலிவடைந்து போயிடும் அது உடஞ்சி சாய்ந்து போயிடும் இந்த நோய் முற்றிய நிலையில நெற்பயிர்கள்லாம் அழுகி போயிடும் இந்த நோய் எப்படி பரவுதுன்னா நம்ம முன்னாடி பயிர் செஞ்சுருக்கோம் அதில் வந்து இந்த நோய் தாக்குதல் இருந்துச்சுன்னா அதோட கழிவுகள்லாம் வயலே தான் இருக்கும் நம்ம அதை சுத்தம் பண்ணாமல் இருந்தோம்னா அதுலேயே அந்த நோய் கிருமிகள்லாம் வாழ்ந்து திருப்பி நம்ம அங்கே இன்னொரு பயிர் செய்யும் போது திருப்பி அதுலேயும் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இது போல தான் இந்த நோய் அதிகமாக பரவுது இந்த நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா இந்த நோயோட பூஞ்சானங்க வித்துக்கள்லாம் நிலத்தில் ரொம்ப நாட்கள் இது வந்து உயிர் வாழ உயிர் வாழக்கூடியது அதனால் அது வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் அதனால் வயலில் நெல் வயலில் தண்ணி பாய்ச்சி அதை வந்து திருப்பி வடிகட்டிடணும் வடிகட்டி நிலத்தை நல்லா வறந்து போகிற மாதிரி பண்ணணும் அப்போ தான் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம் அப்புறம் சமமான சீரான உரம் ஓடணும் அதிக உரம் போடக்கூடாது கரெக்டாக எவ்வளவோ அவ்வளோந்தான் உரம் போடணும் பாசன நீர் நோய் தாக்கிய வயலில் இருந்து நோய் தாக்காத வயலுக்கு நீர் பாசனம் செய்யக்கூடாது அதன் மூலமாக கூட இந்த நோய்கள் ஈஸியாக பரவும் பயிரோட வளர்ச்சி பருவத்தில் நீரை வெளியேறி விட்டு சரசம் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கரைசல் கொண்டு நிலத்தை நினைச்சா இந்த நோயை கட்டுப்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்